வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூல சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது வாசி வர்மம் இந்த ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ், அதில் வந்து எப்படின்னு உள்ளது பார்க்குறோம். என்னாச்சுன்னா, வாசி வர்மம் ரெண்டுக்கும் பிறப்பிடம் வந்து நிராதாரம். தலைக்கு மேலே குருமண்டலம் 12 இன்ச்சு, அதுக்கு மேலே 4 இன்ச்சுக்கு மேலே நிராதாரம். அந்த நிராதாரத்தில் தான் வாசி. நிராதாரத்தில் வந்து சிவனும் சக்தியும் ஊஞ்சலிருந்து ஆடுறாங்க. அந்த ஊஞ்சல் இந்த ஆடக்கூடிய சிவம் வலது காலம் அப்படி தொங்க விட்டுறாது, அது மனுஷனுடைய ரைட் பிரெயினில் கனெக்ட் ஆகும். பராசக்தி இடது காலை வந்து தொங்க விட்டுருக்காங்க, அது இடது மூளையில் வந்து பட்டான்னா அது வந்து முக்தி கிடைக்கும். அப்போ வானா பராசக்தி, சீனா சிவன். அந்த வா சீன்னு சொல்லக்கூடியது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நிராதாரம். நிராதாரத்துலேருந்து குருமண்டலம் வந்து அப்படி பிரம்மரந்திரம் வழி கழுத்து வந்து கனெக்ட் ஆகும். வாசி வந்து மேல்நோக்கு முகமாக, கழுத்துலேருந்து மேல்நோக்கு முகமாக இயங்கும். சரி, இது வாசி. அது வர்மத்தின் பிறப்பிடம் அதுதான். ஏன்னா வாசி தட்டும் இடமெல்லாம் வர்மம், அதனால் அதுவும் நிராதாரத்தில் தான் தொடங்கி உடம்பு ஃபுல்லாக எல்லா 96 நாடி சேனல்லையும் அது ஓடுகிறது. இப்போ வந்து வர்மத்தில் பல வித வர்மங்கள், படுவர்மம், தொடுவர்மம், இப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த வர்மங்களும் 12 ராசிக்கும் உள்ள கனெக்ஷன். 12 ராசி, இந்த 12 ராசிகளும் தான் இது அநாகதத்தில் 12 இதழ்களாக இருக்கிறது. மேஷம், இடவம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அதாவது இந்த ஒவ்வொரு பெட்டலும் ஒரு ராசியை கனெக்ட் ஆகிருக்கு. சூரிய கலைகள் 12 ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த சூரிய கலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசியோட கனெக்ட் ஆகிருக்கு. அநாகத்தில் நம்ம வந்து மூச்சுகளுக்கு இயங்கும் போது, அதாவது மூச்சில் 2 டைப் மூச்சு இருக்குது, ஸ்தூலம் சூஷ்மம். ஸ்தூலம்னா இப்போ இது ஸ்தூலம், இது காற்று உள்ளே போய் லஞ்ச் வரப்போகுது ஸ்தூலம். அதே சமயம் ஆதாரங்களில் லிங்காயி நடக்கக்கூடிய வாசி ப்ரீத்திங், அது வந்து அநாகதத்தில் வந்து கனெக்ட் ஆகும்போது அது 12 ராசிகள்லையும் கனெக்ட் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு இதழ் அநாகத்தில் 12 இதழ், மூலாதாரம் 4, சுவாதிஷ்டானம் 6, மணிபுரம் 10, இது வந்து 12 இதழ். இந்த 12 இதழ்லையும் 12 ராசிகள் கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம சுவாசம் இழுக்கும்போது 6 ராசி வெளியாகி, இறக்கும் சுவாசம் வெளியே வரும்போது 6 ராசி வெளியாட்டு கீழே இறங்குதாட்டெல்லாம் ஒரு காட்சி இருக்குது. இது சூஷ்ம ப்ரீத்திங், சக்கரா ப்ரீத்திங். அது நாளிகை கணக்கெல்லாம் இருக்குது. இப்போ மூலாதாரம் 1.5, அடுத்தது அதுக்காக 1.5 சுவாதிஷ்டானம், அடுத்தது 1.5, இது வந்து அநாகதம் 1, இந்த இப்படி ஒரு கணக்கு இருக்குது. அந்த ஒரு நாளிகை நேரம் இது இதில் நடக்கும். அப்போ இந்த ராசிகள் முதல் அந்த இதழ் மேஷத்துக்கு கனெக்ட் ஆகி இருக்கிறது கொண்டகல்லி வர்மம். கொண்டகல்லி வர்மம் தான் இந்த மேஷம் இதுக்கு கனெக்ட் ஆகியிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடவம், இடவத்துக்கு வந்து கனெக்ட் ஆகியிருக்குது திலர்த காலம் 2வது பெட்டல், திலர்த கால வர்மம் அதில் கனெக்ட் ஆகியிருக்கு. அடுத்து வந்து மிதுனம், மிதுனத்துக்கு தும்மி காலம் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. அடுத்தது வந்து கடகம், கடகத்துக்கு வந்து நேர்வர்மம் அது வந்து. அடுத்தது வந்து சிம்மம் வந்து உரிமை காலம், உரிமை வர்மம் அது வந்து சிம்ம இதில். கன்னியில் வந்து கல்லடை காலம், கன்னி ராசியில் கனெக்ட் ஆகியிருக்கு. அடுத்தது வந்து துலாம் ராசியில் வந்து அத்திச்சுருக்கி, வந்து அத்திச்சுருக்கி, அத்திச்சுருக்கின்னு ரொம்ப அது வந்து சிறிய அத்திச்சுருக்கி. அடுத்தது வந்து விருச்சிகத்து வந்து விருச்சிக ராசித்து மூலாதார வர்ணம் அதில் கனெக்ட் ஆகியிருக்கு. அப்புறம் வந்து தனுசு வந்து லிங்க யோ வர்மாலிட்ட யோனி வர்மம்.
லிங்கவர்மம் சொன்னால் ஒன்றா ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. ஆண்களுக்கு லிங்கது அடியில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பெண்களுக்கு இந்த கிளைட்டோரியஸுக்கு அடியில் இருக்கும். அது வந்து லிங்கவர்மம் யோனிவர்மம் பொதுவான பேர். இந்த மகரத்துக்கு ஆமைவர்மம் வந்து மகரத்துக்கு வந்து வர்மம். இந்த ஆமைவர்மம் நடுத்தொடையில் இருக்குது. அது வந்து இந்த ஆமைவர்மத்தை அழுத்தினா வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு வரும், இம்யூனிட்டி டெவலப் ஆகும். அதில் வந்து போன் மேரோவில் கனெக்ஷன் இருக்குது. அதனால் வந்து இந்த வர்மம் வந்து இதில் கனெக்ட். மகரத்தில் கும்பகம் வந்து நம்ம கால் முழங்காலில் இருக்கக்கூடிய வர்மம். இது மீனம் வந்து அமிர்த நிலை யோகா வர்மம், அது பாதத்துக்கு அடியில் இருக்குது. அதாவது இப்போ அமிர்த நிலை பார்க்கும்போது எல்லாம் பெருவரில் தொடங்கி உச்சிக்கு, அடுத்த உச்சியிலேருந்து பெருவரில் தொடங்குறேன். அது அடியில் உள்ளங்காலில் அது வந்து அமிர்த நிலை அமாவாசை அன்னைக்கு நிலை கொள்ளும். அது மீனம் நட்சத்திரத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ என்னாச்சுன்னா இந்த சுவாசம் இந்த இயக்கம் நல்ல சக்கர இயக்கம் செய்து வாசி ப்ரீத்திங் பண்ணும்போது தான் இந்த அநாகத சக்கரம் வந்து எங்கும் இந்த சூஷ்ம ப்ரீத்திங் வந்து அநாகத்தில் கனெக்ட் ஆகும். அந்த வர்மம் இந்த வாசியை இயக்கி இந்த 12 ராசிகளையும் எனர்ஜைஸ் பண்ணி அது மேல்நோக்கு முகமாக 12 இதழும் மேல்நோக்கு முகமாக வந்தால் இந்த வர்ம பாதிப்புகள் ஏற்படாது. அதாவது கொண்டகல்வியில் அடிபட்டாலும் அவங்க அதிகம் பாதிக்காது, உடனே ரிலீஸ் ஆகிடும். வாசி ஓட்டம் நல்லா உள்ளவங்களுக்கு வர்மம் வந்து பட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணும் ஆகிவிடும். அதுக்கு காரணம் என்னாச்சுன்னா, ஒரு ஓடக்கூடிய தண்ணியில் ஒரு விரலை கொண்டு விட்டால் இந்த தண்ணி விரலை ரெண்டு சைடும் ஓட்டணும், விரலை எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக பழைய ஷேப்புக்கு வந்துடும். அதே மாதிரி தான் வாசியை நீங்கள் ஓட்டிங்களா, இந்த ராசிகள்லையும் அந்த இதழ்கள்லையும் எனர்ஜி கனெக்ட் ஆகி இந்த வர்மத்தோடு வந்து வர்மத்துக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகும். அதாவது வர்மா இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் டெக்னிக் வழியை நான் ட்ரைனிங் கொடுக்க, அதை செய்தால் அவங்களை அந்த வர்மம் இம்யூனிட்டி கிடைக்கும். அதே மாதிரி தான் வந்து திலர்த்த கால வர்மமும் அது வந்து இது மாதக்கணக்கு இந்த ராசிகளுக்கும் 12 மாதங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து உதாரணமாக சொன்னால் கொண்டகல்லி வந்து சித்திரை மாதம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து திலர்த்த காலம் வைகாசி மாதம் பவர்ஃபுல்லாக இருக்கும். தும்மி காலம் ஆனி மாதம் பவர்ஃபுல்லாக இருக்கும். நேர்வர்மம் ஆடி மாதம் பவர்ஃபுல்லாக இருக்கும். உரிமை காலம் ஆவணி மாதம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கல்லடை காலம் வந்து புரட்டாசி மாதம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அத்திச்சுரிக்கு ஐப்பசி மாதம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மூலாதார வர்மம் வந்து கார்த்திகை மாதம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து லிங்க யோனி வர்மம் மாளிகை மார்கழி மாதம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆமை காலம் வந்து தை மாதம். அடுத்தது வந்து இந்த அது பிப்ரவரி இது மாசி பங்குனி. அந்த ஒவ்வொரு 12 வர்மங்களும் 12 மாதங்கள்லையும் தொடர்பு கொண்டு நிற்கிது, 12 ராசிகள்லையும் தொடர்பு கொண்டு இருக்குது. ஆகவே அந்த பவர்ஃபுல்லாகிட்டு இருக்கக்கூடிய பீரியடு இருக்குது, எந்த இதழில் கனெக்ட் ஆகிருக்குன்னு உள்ளது இருக்குது. அதனால் இந்த வாசி யோகானால் 12 இதழில் 12 வர்மங்கள் கனெக்ட் ஆகிருக்குது. அதை வந்து கிளியர் பண்ணது எனர்ஜைஸ் ஆகும். இந்த வர்மங்கள் வாசி யோகிக்கு வர்மம் வந்து பிடிக்காது. அதான் உள்ள சீக்ரெட்டு. இப்போ இதில் 12 படுவர்மம் மாதிரி இதுவும் 12 இதில் வித்தியாசமான இது இருக்குது. ஏழு வர்மம் வந்து படுவர்மத்தில் உள்ளது. 8 மூலாதார வர்மம், லிங்க வர்மம், ஆமை வர்மம், முழங்கால் வர்மம், அமிர்த நிலை, இது வந்து வேறு. இந்த 12 வர்மங்களில் 7 படுவர்மங்களும் தொட்டு மீதம் இருக்க 5 வர்மங்களும் வேறு வர்மங்கள். இதை வந்து வாசி யோகிக்கு இது வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது என்பதை இதில் என்ன வாசியும் வர்மமும் கனெக்டடாக இருக்குது. அதனால் வாசி வர்ம ஆசான்கள் அவங்கள இம்யூனிட்டி வேணும்னா இந்த 12 இதழ் தாமரை உள்ள அநாகத ஆக்டிவேஷனை பண்ணணும். அநாகத ஆக்டிவேஷனில் வந்து ஹிருதய நாடின்னு ஒரு நாடி கனெக்ட் ஆகிருக்கு. அந்த நாடி சேனல் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வலுவடையும். ஆனால் இந்த ஆக்டிவேஷன் எல்லாம் பர்மானிகளுக்கும் பயிற்சி கலரி சொல்லி கொடுக்குறதுக்கும்
எல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வர்மங்கள் அடிபட்டாலும் தாக்குதல் அதில் நின்று வேலை செய்யாதுன்னுள்ளது தான். தேவையான ஒரு பயிற்சிகள் பெற்றுக்கொள்ளலாம். ஆன்லைன்லேயே பயிற்சிகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.